முதலில் சொல்ல வேண்டிய விஷயம் அந்த பார்வதி ராஜக்கண்ணு அந்த கொலை அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நன்கு அறியும். நான் ஏறத்தாழ ஒரு 44 டிவி சேனல்களுக்கும் ஊடக இதர யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் நான் பேட்டி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருக்கிறீங்க. ஆனால் அதற்குள் நான் போக விரும்பவில்லை, எனக்கு நேரமும் அதிகமாக வழங்கப்படவில்லை. இருந்தாலும் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய 4 தலைமை போராளிகள், அதில் ஒன்று ஆர் கோவிந்தனாகிய நான், அன்றைய ஒன்றிய குழு ஒன்றிய செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். இரண்டாவதாக எங்கள் கட்சியினுடைய அன்றைய ஒன்றிய செயலராக பணியாற்றிய ஆர் ராஜ்மோகன். மூன்றாவதாக எங்கள் கட்சியினுடைய இன்றைய மாநில செயலராக பணியாற்றக்கூடிய அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அன்றைய மாவட்ட செயலாளராக அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார். இந்த வழக்கு சம்பந்தமாக நிறைவாக விருத்தாசலம் விரைவு நீதிமன்றத்திலே அது விசாரணை நடந்து முடிக்கப்பட்டு அங்கேதான் தண்டனை வழங்கப்பட்டது. அந்த விரைவு நீதிமன்றத்திலே நிறைவாக விசாரணையில் பங்கேற்ற அட்வொகேட் வெங்கட்ராமன் சிதம்பரம் வெங்கட்ராமன் அவர்கள் இறந்து விட்டார். இருந்தால் அவரும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பார். அதில் குறிப்பாக அவர் இறந்துவிட்டார். இருந்தாலும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அன்றைய எங்கள் கட்சியினுடைய வட்ட செயலராக பணியாற்றிய வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களும் இந்த வழக்கிலே அந்த விசாரணையில் பங்கேற்று அவர்களுக்கு அந்த காவல்துறை அட்டுழியை நடத்திய அந்த காவலர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொள்வதற்கு வந்திருக்கின்றார். குறிப்பாக ஏன் நான் இதை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், 1993 துவங்கப்பட்ட அந்த போராட்டம் வழக்கு அது முடிவெற்றது. இன்று வரை நாங்கள் 4 போராளிகளும் உயிரோடு தான் இன்றைக்கும் இருக்கின்றோம். அன்று முதல் இன்று வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே தொடர்ந்து பணியாற்றுகின்றோம். எந்த சூழ்நிலையிலும் யாரோடும் எந்த வித சமரசத்திற்கும் நாங்கள் செல்லவில்லை. குறிப்பாக அந்த வழக்கு 1993 அது வழக்காக 94 தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரும். ஆனால் 93 மார்ச் 20 எடுக்கப்பட்ட அந்த போராட்டம் என்பது ஒரு ஆண்டு காலம், அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலமாக இருந்தது. முதன் முதலாக நான் சார்ந்திருக்கக்கூடிய முதலை கிராமத்தில் இருந்தவர்கள் இந்த ஆதிவாசி பழங்குடியின மக்கள் குரூர் மக்களான அந்த ராஜக்கண்ணு பார்வதி அவர்கள் 1973 எங்கள் கிராமத்திற்கு குடியேறி வந்தார்கள். ஆனால் 20 பிறகுதான் இந்த சம்பவம் என்பது நடைபெறுகிறது. இருந்தாலும் எங்கள் கட்சி அந்த கிராமத்தில் அப்போது ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அனைத்து கட்சிகளையும் திரட்டி முதன் முதலாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கிராமத்தில் நடத்தினோம். அதன் பிறகு அடுத்தடுத்து இது சம்பந்தமாக நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, பயணிக்க வேண்டிய தூரம் ஏராளமாக இருக்கிறது. இருந்தாலும் மற்ற கட்சிக்காரர்கள் அதிலிருந்து அடுத்தடுத்த நடவடிக்கைக்கு பின்வாங்கிவிட்டார்கள், ஒதுங்கிவிட்டார்கள். ஏனென்று நான் கேட்டபோது எங்களுடைய தலைமை எங்களை அதில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அப்பொழுது எனக்கு வயது என்பது 25 முதல் 26 துவங்க இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த வழக்கில் அந்த போராட்டத்தில் இறங்கிவிட்டோம், விட முடியாது என்று சொல்லி தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அது கம்மாபுரம் காவல் நிலையத்தின் முன்பாக, விருதாசலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக, ஆர்டிஓ அலுவலகம் முன்பாக, கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக, கடலூர் மாவட்ட சூப்பரண்டலகம் முன்பாக தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. மறுபுறத்தில் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் என்பது ஒரு வன்னிய பகுதி மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாவட்டம். நான் இருக்கக்கூடிய கிராமம் என்பதும் ஒரு ஏறத்தாழ 96-97% வன்னிய பகுதி மக்கள் தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த காலத்தில் ஒட்டுமொத்த அந்த மக்கள் அந்த கிராம மக்கள் எங்களோடு ஆதரவாக தான் அந்த மக்களுக்காக தொடர்ந்து அவர்கள் கட்சி ரீதியாக வரவில்லை சொன்னாலும் பொதுமக்கள் அனைவரும் இதில் சின்ன சின்ன குழுக்களாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மற்ற ஜாதி அமைப்பினர் எல்லோருமே எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள். அந்த ஆதரவோடு தான் அந்த தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்றது, வழக்கம் நடத்தினோம்.
அதன் பிறகு அந்த வழக்கில் 2004 விருதாசலம் விரைவு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது. அதில் 5 காவலர்களுக்கு ஒரு 14 காலம் சிறை தண்டனை என்பது அங்கே அறிவிக்கிறார்கள். டாக்டர் ராமச்சந்திரன் என்பவர் அவர் ஒரு பொய் சான்றை கொடுத்து ராஜகண்ணு தப்பி வந்தார், என் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வைத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சர்ட்டி கொடுத்தார். அவரே அவரோட நான் தொடர்ந்து பேசுகிறேன், நீங்கள் ஏங்க ராஜகண்ணுன்னு சொல்கிறீங்க, யாரோ ஒருத்தர் ராஜகண்ணு ராஜகண்ணுன்னு சொன்னாங்க, நான் வைத்தியம் பண்ணேன், அவர் ராஜகண்ணு நான் என்ன ஐடி கார்டை பார்த்தேன் என்ன தெரியும்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரும் ஒரு அதிமுக பிரமுகராக இருந்த காரணத்தினால், அப்போது ஆளுநர்க்கு அதிமுக இருந்த காரணத்தினால், மாவட்ட எஸ்பி கூட்டம் அவர் சொன்ன காரணத்தினால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னதை நம்பி அவரும் இந்த வழக்கில் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்துட்டார். கடைசியில் அவருக்கும் 3 சிறை தண்டனை அல்லது நீ 3 பணி செய்யக்கூடாது, ஒரு 2 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று அந்த விருதாசலம் விரைவு நீதிமன்றம் அறிவித்தது. அவர் சிறை செல்லாமல் அந்த 2 லட்சம் ரூபாய் அந்த அபராதத்தை செலுத்திவிட்டு அதன் பிறகு அவர் 3 காலம் பணி செய்யாமல் இருந்தார். அவர் இப்போது கூட சிறையில் இருக்கிறாரு, நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, அவர் இந்த கருக்கலப்பியில் மாட்டி இப்போ அவர் வயசு ரொம்ப மோசம், ரொம்ப நடக்க முடியாது, இந்த சூழ்நிலை போய் சிறையில் இருக்கார், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறார். ஏன்னு சொன்னால் அவர் கடந்த காலத்தில் செய்த தவறுக்கு தண்டனை இப்போ அனுபவிச்சிருக்கார். அதுதான் விஷயம். அதன் அந்த 13 காலம் அந்த போராட்டம் அந்த வழக்கு நடைபெறும் பொழுது எனக்கு சொல்லனா தொல்லை நெருக்கடி என்பது தொடர்ந்து வந்தது. உண்மையிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த இடைக்கால தீர்ப்பு வரும்பொழுது அதில் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அப்போதுக்கு, அது வந்து 1996 அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு 2,50,000 ரூபாய் ஒரு 8 பேருக்கு அந்த தொகையை பிரித்து வழங்கினோம். ராஜகண்ணுடைய மனைவிக்கு முதலை கிராமத்தில் 3 சென்ட் மனைப்பட்டம் வழங்க வேண்டும். இந்த வழக்கை தமிழக சிபிசிடி போலீஸார் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த உத்தரவுலாம் அப்படியே நடந்தது, அதில் எதுவும் மாற்றம் இல்லை. பணத்தை கொடுத்தாங்க, மனைப்பட்டா கொடுத்தாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் சிபிசிடி போலீஸார் என்னோட வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் என்ன வந்தாங்க என்கிட்ட, அது போய் பெருமாள் சாமிட்டு அவர் தான் ஐயா பெருமாள் சாமியா ஐயான்லாம் எனக்கு தெரியாது, வீட்டுக்கு வந்தாங்க உட்காந்தாரு, என்னோட உட்காந்து இணைஞ்சு பேசினார், தோழர் இந்த வழக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டுக்கிறாங்க, நாங்கள் இதை விசாரிப்போம், இதை கண்டுபிடித்து விடுவோம், அவளை தண்டனையும் வாங்கி தருவோம், ஆனால் கோவிந்தனாகிய நீங்கள் தான் இதில் ஏ டிசர்ட் இருக்கிறீங்க, நீங்கள் கடைசி வரை எங்களோடு உறுதியாக இருந்தால் மட்டுமே இந்த வழக்கிலே அவளுக்கு தண்டனை பெற்றுத்தர முடியும், இல்லை என்று சொன்னால் எந்த நேரத்தில் நீங்கள் பிசறினாலும் எங்களுடைய முயற்சி என்பது முழுமையும் தோற்று போய்விடும், அதனால் சொல்கிறேன் உங்களால் கடைசி வரை நீங்கள் நினைத்து நிற்க முடியுமா, ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு பல வகையான நெருக்கடிகள் வரும், நாம் இதெல்லாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம், அவங்க காவல்துறை இருந்தாலும் அவர் அருமையாக சொன்னார், உங்களுக்கு ஒரு வகையில் நெருக்கடி வராது, இந்த வழக்கை முடிப்பதற்குள் பல வகையான நெருக்கடிகள் வரும், அதையெல்லாம் கடந்து நீங்கள் நிற்பீர்களேயானால் இந்த வழக்கிலே நாம் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று அவர் சொன்ன அந்த உறுதி, அதிலே நான் காரல் மார்க்ஸின் தத்துவங்களை படித்த என்னுடைய சிந்தனை என்பது எனக்கு வந்தது. நாம் எதை எடுத்தாலும் நாம் எதை தொடுத்தாலும் அது சரியாக இருக்குமேயானால் அதை கடைசி வரை உறுதியோடு நாம் நின்றால் அதிலே வெற்றி பெற வேண்டும் முடியும் என்று காரல் மார்க்ஸ் தத்துவத்திலே சொல்லியிருக்கின்றார். அதை நான் நினைத்து கொண்டு அந்த நேரத்தில் எனக்கு நினைவு வந்தது, நான் அவரோடு உறுதி சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் அப்புறம் கேட்டது எவ்வளோ நாள் சார் இது நடக்கும், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த வழக்கு முடிஞ்சிடும்ப்பா அப்படின்னார். சரி பரவாயில்ல, நமக்கு 26 வயசு ஆகுது, எப்படியாவது 30-31 வயசு இருக்கு பார்த்துக்கலான்னு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கு நடக்குது, அவங்க தொடர்ந்து விசாரிக்கிறாங்க, விசாரித்து எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இந்த அப்போதைக்கு அரசாங்கமும் காவல்துறையும் அந்த வழக்கை 3 பிரிவுகளாக பிரித்து சென்னை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டாங்க. இடையில 4 வருஷம் வழக்கு நடத்த முடியல, வாழ்க்கை நடத்துறது. அப்புறம் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு தலையிட்டு தொடர்ந்து அதோ அந்த அவரோட போராடி அந்த தடையை உடைத்து மீண்டும் அந்த வழக்கு கடலூர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இறுதியாக விருதாசலம் விரைவு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது.
பிரதான விரைவு நீதிமன்றம் வரைக்கும் எனக்கு பயங்கர நெருக்கடி. லாரி எடுத்து கொண்டு வான்றான், நேரம் சொல்ல மாட்டான், ஆள் விட்டு சொல்கிறான், உன்னை தூக்கிட்டு போய் கண்டதனமாக வெட்டி போட்டுருவான்றான். என்னடா ஒன்று ஒன்றா சொல்லிட்டே இருக்கான். அப்புறமா தான் நான் கார் எடுத்து கொண்டு வான்றான். அந்த நேரத்தில் நான் விருதாசலம் போகிறேன், டாடாசில் போய் தட்டேன் பெரியார் நகரில். எனக்கு சந்தேகம் வந்து போச்சு, இவரும் தான் விட்டு வெட்டி தட்டுப்பாளோ, சொன்ன மாதிரி நடக்க நடக்குதோ அப்படின்னு நினச்சேன். சரி அதை விட்டு அது எது இருந்தாலும் விட்டோம், அடித்து போட்டான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு மாதம் போகிறேன். இருந்தாலும் நான் ஒரு முடிவெடுத்தேன், காவல்துறை எனக்கு நெருக்கடியை கொடுக்க கொடுக்க நான் இந்த வழக்கு முடியும் வரை நாம் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது. திருமணம் செய்து கொண்டால் நமது மனைவியின் மூலமாக நமக்கு நெருக்கடியை கொடுப்பார்கள். அது நமக்கு பிறகு பாச உணர்விலே நாம் வேறு ஏதாவது வகையில் அதை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இருந்தாலும் நான் இப்போ ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, பண்ணாமே எடுத்துட்டோம், கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். வழக்கு என்றைக்கு முடிஞ்சு அன்றைக்கு பார்த்துக்குவோம். அது வழக்கு நடக்கிற வரைக்கும் நடந்ததுனா கல்யாணம் பண்ணிக்காத மாதிரி இருப்போம். ஆனால் இவர்களை விட்டு வைப்பதில்லை என்று முடிவெடுத்தேன். ஏன் முடிவெடுத்தேன் என்று சொன்னால், அநேகமாக வந்திருக்க எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், தெரியவில்லை என்று சொன்னாலும் மீண்டும் ஒருவரை பதிவு செய்கிறேன். அந்த கம்மாபுரம் காவல் நிலைய கைதி அறையிலே ஒரு தாயையும், அதாவது ராஜகனுடைய அக்கா ஆச்சி என்பவரையும் அவருடைய மகன் புல்லன் என்பவரையும் நிர்வாணமாக ஒரே அறையில் அடைத்து வைத்து, நீங்கள் திருடினோ திருடலையோ தெரியாது, ஆனால் திருடினேன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உனது மகன் உன்னுடைய மர்ம உறுப்பை நக்க வேண்டும், அதுவரை அவர்கள் விடமாட்டோம் என்று அடித்து துன்புறுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவருடைய மகனையும் அடித்து துன்புறுத்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரே உறுதி, நாங்கள் திருடவில்லை, திருடாதை, திருடன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால் நீங்கள் செய்ய சொல்லக்கூடிய அந்த இழி செயலை, கொடூர செயலை செய்தாலும் செய்வோமே தவிர நாங்கள் திருநெல்வேலி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவளை கடுமையாக தாக்கி அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை அந்த கம்மாபுரம் காவல் நிலைய அந்த அறையிலே நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணை நடைபெறும் பொழுது நீதிபதி முன்னாலே அந்த ஆட்சி என்பவர் சொல்லி அவ்வளவு கொடூரமாக அழுதார், அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீதிபதி கண்ணீரிலே தண்ணி ஓடிட்டே இருக்கு, அப்படி அவர் கண்ணிலே பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றுள்ளதா என்றுதான் அன்றைக்கு இருந்த அந்த நீதியரசர் அவர் இந்த இடைக்கால தீர்ப்பை வழங்கினார். நானும் அப்போதான் முடிவெடுத்தேன், உங்களை விடுறதே இல்லை, உங்களை சிறையில் தள்ளும் வரை நாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, சிறையில் தள்ளிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போகணும்னு சொல்லி நானும் முடிவெடுத்து கொண்டேன். அந்த அடிப்படையில் தொடர்ந்து என்னுடைய பயணம் என்பது இருந்தது. அதை விட நெருக்கடியே இந்த ஜெய்வின் திரைப்படம் வந்த பிறகு இப்போ ரெண்டு மாதமா, அன்றைக்கு இந்த வழக்கை நடத்துவதற்கு ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, ஊரில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் அவங்க வருவாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி ஊழியர்கள் எங்களுடைய தலைமை சொல்லிட்டு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அதில் இருந்தே ஒரு படத்தை வச்சிட்டாங்க, அப்புறம் ஊருன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட பேசிக்கிறாங்க. நான் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லணும்னு நானும் எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த கிராம மக்களும் இணைந்துதான் இதை நடத்தணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நாங்களும் வந்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அவங்க ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. ஊர்லேயே கண்டன ஏற்படுத்த ஏன் நடத்துகிறாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த திரைப்படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை காட்டியது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதற்காகவே அவர்கள் திட்டமிட்டு ஒரு தேவையில்லாமல் அது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை தடை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு போராட்டம், ரெண்டு போராட்டம் எவ்வளோ நடத்துனாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன் மீடியாலாம் வராங்க, ஏங்க அவங்க இன்னும் நடத்துகிறாங்க, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவங்க இப்படி நடத்துகிறாங்களா, அவங்க இஷ்டம் அது, அவங்க இப்போ படத்தில் இந்த காய்கறிலாம் சொல்கிறாங்க, அது அவங்க சொல்கிறீங்க, நான் ஏன் அதை குறை சொல்ல முடியும், இல்லை இல்லை. அதுக்கப்புறம் அந்த அமைப்பிலிருந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து, நீங்கள் நான் வன்னியர் தான் இந்த வழக்கை கம்பீரமாக நடத்துகிறேன் என்று சொல், நான் ஒரு படையாட்சி தான், படையாட்சியில் இருந்ததால் தான் நான் தைரியமாக இந்த வழக்கை நடத்தினேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்போ ஒரு வார காலத்துக்கு கூட நெருக்கடி எனக்கு வந்தது. நான் சொன்னேன், நான் பிறப்பால் வன்னியர், நான் இல்லை என்று சொல்லவில்லை. எனது கட்சியிலே பணியாற்றி அன்றைய பொறுப்பாளர்கள் எல்லா இடத்துலையும் இந்த பொறுப்பாளர்கள் அன்றைக்கு வன்னியர் தான். ஆனால் நாங்கள் ஜாதி மத இன மொழி அவர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், எங்களுக்கும் எந்த ஒரு ஜாதிக்கும் சம்பந்தமில்லை, நாங்கள் ஜாதியால் வளர்க்கப்படவில்லை, நாங்கள் மார்க்சிஸ்ட் தத்துவத்தினால் வளர்க்கப்பட்டவர்கள், அதில் வளர்ந்து வழி வந்தவர்கள்.
உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், உலக உழைப்பாளிகளே ஒன்று சேருங்கள். அந்த அடிப்படையிலே வழி வந்தவர்கள் நாங்கள் ஜாதிய மத அமைப்புக்குள் வரமாட்டோம், அதை கூற மாட்டேன் என்று நான் உறுதியாக சொல்லிட்டேன். அதன் பிறகு திரும்பவும் நெருக்கடி, ஏதாவது அவர் அப்படி இப்படி அவர் பாரு பெரிய ஊர்லேருந்துட்டு அதை சொல்கிறாரு. நான் இடையில ஒரு இப்போ ஒரு 2011 வருஷம் பண்ண தலைவராக இருந்தேன். அப்பொழுதும் நான் சரியாக இருந்தேன். நான் அதிலிருந்து எதையும் ஒரு பைசா கூட அந்த தொகையிலிருந்து எனக்காக நான் எடுத்துக்கொண்டதே கிடையாது. அத்தனையும் அதில் எது இருந்தாலும் அது அந்த மக்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும், அவர்களுக்காக தான் செலவிட்டிருப்பேன். அவள் உறுதியாக அதில் சரியாக இருந்தான். ஆனால் அவர்கள் மீண்டும் நான் இப்பொழுது நின்று தலைவர் நின்ன என்னை எழுத்துகின்றவர் பாட்டாளமன்றத்தினுடைய அவர் மாவட்ட கட்சி மாவட்டம் சேர்ந்தவர், ஒன்றிய சேர்மனாக இருந்தார், மாவட்ட கவுன்சில் சேர்ந்தார். அவர் ஒரு 4 முறை தொடர்ந்து அவங்களோட உறவுக்காரங்க அவர்லாம் என்னோட போட்டி போட்டே வந்தாங்க, ஜெயிக்க முடியல. இப்போ 4வது முறை மக்கள் பார்த்தான் தொடர்ந்து என்ன 4 முறை நின்றுட்டு இருக்காரு, இந்த முறை நாங்கள் அவருக்கு போட்டுருங்க ஐயா எங்கேயா போட்டு போங்கன்ட்டோம், போட்டாங்க முடிஞ்சு போச்சு. அவர் தான் இப்போ தலைவர். ஆரம்பத்தில் நம்மோட வரமாட்டாங்க, காவல்துறைக்கு உடன்பாடாக போகிறாங்க. பிறகு இந்த வழக்கை நடத்தியது எங்களுடைய அமைப்பு தான், எங்களுடைய எங்கள் ஆள் தான், எங்களுடைய சமூகம் தான் சொல்லி திருப்பதற்கு முயற்சி செய்யும் போது கூட நான் நீ எவ்வளவு இந்த ஊர் பூரா ஒன்றா இருந்தாலும் நின்றுங்க, அன்னைக்கு இருந்தீங்க இன்றைக்கி எங்கே இருந்திருப்போங்க ஏன்னு சொன்னால், வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்தில் அந்த நேரத்தில் சேப்பலாத்தம் கிராமத்திலேயும் கள்ளுமட சேப்பலாத்தம் கிராமத்திலேயும் முதலை கிராமத்திலேயும் அனைத்து கட்சி கொடிகளையும் இறக்கப்பட்டு அங்கே வன்னியர் சங்க கொடிமட்டத்தில் பறக்க வேண்டும் என்று உறுதியாக நின்ற போது அது நடைபெற்றது. ஆனால் சேப்பலாத்திலும் முதலை கிராமத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியும் வன்னியர் சங்க கொடி மட்டும்தான் பறந்தது என்பது இந்த நாடே அறியும். நான் சொன்னேன், அந்த கொடி இறக்கப்பட்டால் யார் இருக்கிறாரோ அவனுடைய தலைவிடும் என்று நேரடியாக சொன்னேன். என் வீட்டு சேர்த்து ஒரு போஸ்டர் விட்டு போனான், நான் கிழிச்சு போட்டான், திரும்ப ஓட்டான், இங்கே நான் வீட்டு போய் போய் தேடு பிடிச்சி அடித்தான், ஒன்றும் யோசனையே பண்ணல, வீட்டு போய் இழுத்து பிடிச்சி அடிச்சா வீட்டிலே அடித்தான். அப்புறம் தான் பார்த்தேன், உண்மையிலேயே சொல்கிறேன், கடலூர் மாவட்டத்தில் இந்த 2 கிராமத்திலேயும் அதாவது என்னுடைய கட்சியினுடைய ஒன்றிய சாராக பணியாற்றக்கூடிய தோழர் ராஜ்பவன் சேப்பலாத்தம் முதலை கிராமம் நாடு, இந்த 2 கிராமத்திலேயும் 2 கோடி பிறந்த வரலாறும் உண்டு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த திரைப்படம் ஏன் இவ்வளவு பெரிய அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு சொன்னால், அந்த திரைப்படத்திலே காதல் காட்சிகள் இல்லை, அனாவசியமான சண்டை காட்சிகள் இல்லை, தேவையில்லாமல் ரவுடி கோஷ்டி அவர் கலராக பார்த்தா ஒரு 50 பேர் அடிப்பார், 100 பேர் அடிப்பார், அவர் கலராக கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பொச பொசன் இருக்கும் பஞ்சு மாதிரி. இப்போ விஜயகாந்த் எங்கள் ஊருக்கு வந்தார், அவர் ஊரில் விட மாட்டேன்ட்டாங்க, ஏன் தான் அழைச்சிட்டு போனான், நான் கையை பிடிச்சிட்டான், எப்படியும் வருவார் பருவம் பிடிச்ச ஒரு அமுக்கமிட்டான், அது பொசு பொசுன்னு அவருக்கு ஒன்றும் முடியல வரி எடுத்துருச்சு. அப்பா தெரிஞ்சுது உண்மையிலேயே இந்த திரைப்படத்திலே அமைந்திருக்க காட்சி என்பது ஒரு யதார்த்தமான காட்சி, நடைமுறை தத்துவம். உண்மையிலேயே இந்த நாட்டிலே மன்னர் காலம் முதல் இன்று வரை எது நடைபெற்றதோ அதை நன்றாக காட்சிப்படுத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் இப்போது நான் சொல்லுகின்றேன், ஆதிவாசி பழங்குடி இன மக்கள் என்றால் யார், அவர்கள்தான் இந்திய பூர்வீக குடிகள். ஆதிவாசி பழங்குடியினர் யாரு, அவர்கள் இந்திய பூர்வீக குடிகள். அவங்க இருக்கிற இடத்துல போய் அதிலிருந்து வழிவந்த நாம், அதில் அறிவுஜீவிகளாக வந்த நாம் அவங்கள்ட்ட போயிட்டு அவன் காட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் வாழ்றவங்க, அதை விட்டு வரமாட்டாங்க. இரண்டாவதாக, அவர்கள் எந்த பொருளையும் நாளைக்கு வேண்டும் என்று சேர்த்து வைக்க மாட்டார்கள். அப்போ ஏன் சேர்த்து வைக்க மாட்டேன்னா, சேர்த்து வைக்க வேண்டும் அவசியம், அவன் டெய்லி கிடைக்கிற பழம் காய் என்ன அங்கே என்னென்ன கிடைக்கிறது கறி கிடைக்கிற பொருள் அதை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழ்வாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. அவங்க வந்து காடு மலைகள், ஆனால் அறிவுஜீவி போய் சந்தன மரத்தை வெட்டு, செம்மரத்தை வெட்டி கொடு, உனக்கு அம்மா காசு தரா, அம்மா காசு தரேன்னு சொல்லி, அப்புறம் இவன் போய் மலையில் போய் பக்கம் மலை பக்கத்தில் இவன் குடியேறி வந்திருக்கக்கூடிய நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆக்கிரமிப்பு செய்து அவர்களுக்கு தப்பு தவறு செய்தி கொடுத்து பார்த்தா, மன்னர் காலம் முதல் இன்று வரை ஒரு தவறான கண்ணோட்டம் சித்தரிப்பு என்பது அந்த ஆதிவாசி பழங்குடியின மக்கள் மீது தெளிக்கப்படுகிறது. அது இந்த திரைப்படத்தின் காட்சியின் மூலமாக அது இந்தியா முழுவதும் களையப்பட வேண்டும். இன்றைக்கும் அந்த மக்களுக்கு ஜாதி சான்று சரிவர கிடைக்காமல் இருக்கிறது, அவர்களுக்கு
அந்த குடியுரிமை ரேஷன் கார்டு கிடைக்காம இருக்குது, இன்னும் திரும்ப ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கான், படிக்காமல் இருக்கான், நிறைய இந்த விஷயம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது, அதையெல்லாம் களைவதற்கு இன்றைய தமிழக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. இப்போ அது போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் வந்தவருக்கு நம்ம தமிழக முதல்வர் சொன்னார், நான் அந்த படத்தை பார்த்துட்டு இரவு முழுவதும் தூங்கவே முடியல, இப்படிலாம் நடந்திருக்குதா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு போட்டிருக்காரு. அவங்கெல்லாம் கணக்கெடுக்க சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதை துரிதப்படுத்தி இந்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக அவர்களுக்கு எது நியாயமாக கிடைக்க வேண்டுமோ, ஜாதி சான்று முறையாக கிடைக்க வேண்டும், ஆதாரத்தை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு குடியுரிமை கார்டு வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஓட்டு அளிப்பதற்கான வாக்காளர் அடையாளத்தை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு இலவச மனைப்பட்டம் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அரசு கட்டி கொடுத்து தரக்கூடிய இலவச வீடுகளை கட்டி கொடுத்து அந்த இந்திய ஊரக குடிகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.